வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை பத்தி சீக்ரெட்டா திங்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் மூலமா அது தெரியும்ன்றதை தான் பார்க்க போற நண்பா. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோக்கு லைக் போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் தள்ளி இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தாலும், அவங்க கூட நீங்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தீங்கனாலும், அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும். அதில் முதலாவது அறிகுறி என்ன சொல்கிறாங்கன்னா, சடன் எமோஷன், அதாவது நீங்கள் திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு சேடான ஃபீலிங் உருவாச்சுன்னா அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணமா, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு திடீர்னு அவங்களுடைய ஞாபகம் வந்து நீங்க சேடா மாறினீங்கன்னா கண்டிப்பா அந்த சமயத்துல அவங்க உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சைன் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணங்கள் அல்லது காதுகள்ல வந்து பேர்ன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங், அதாவது திடீர்னு உங்க கண்ணத்துல வந்து ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ்வலாகவே கோல்டான சமயத்தில் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனான விஷயம் நடக்கும் சமயத்தில் நம்மளுடைய உடம்பு வந்து புல்லரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு உருவாகும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு நமக்கு புல்லரிச்சிதுன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு யூஸ்வலாகவே தும்மல் வந்து கோல்டாக இருக்கிற சமயத்தில் அல்லது நம்மளுடைய மூக்குக்குள்ளே ஏதாவது ஒன்று போனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு நமக்கு கண்டினியூவஸாக தும்மல் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கிறதா மற்றவங்க சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்கல் வர்றது யூஸ்வல் தான். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி விக்கல் வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் ஃபீலிங் அல்லது அவங்கள நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க நம்மளை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்கான வாய்ப்புகள் 99% இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன சயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு நண்பா. சோ வீடியோக்கு லைக் போடுங்க, அதே போல மறக்காம கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.